நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் உடல்நல பின்னடைவு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி காலையில் ஒன்பது மணி வரையிலும் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது மியாட் மருத்துவமனையில் இருந்துமே அந்த மாதிரி ஒரு அறிக்கையை தான் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் ஒன்பதே கால் அந்த மணி அளவில் வந்து அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகிடுச்சு அப்படிங்குறது சொல்லியிருந்தாங்க அதிலிருந்து சில மணித்துளிகள்லேயே வந்து அவர் காலமாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க அவரோட குடும்பம் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமில்ல தமிழக மக்களுக்கே இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக இருந்திருக்கும் அவர் எப்படிப்பட்ட லீடர் அப்படிங்கிறது தெரியும் என்னென்ன பிரச்சனைகளை எவ்வளோ பெரிய ஆட்களை வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவர் எதிர்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவர் கண்டிப்பாக வந்து உடல்நலம் நல்லா இருந்திருந்தா அவர் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது தான் அவர் இன்னைக்கு காலமாக இருக்கிறாரு அவரோட எழுபத்தி ஓழாவது வயதில் அப்படிங்கிறப்ப இந்த நியூஸ் கேட்குறக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது வியாட் மருத்துவமனையிலேருந்து அவரோட உடல் வந்து அவரோட இல்லத்துக்கு கொண்டு செல்கிறாங்க அப்படிங்குமா சொல்லியிருந்தாங்க இதில் கொஞ்ச கொஞ்சம் நேரத்திலே வந்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரோட அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்படும் மக்களோட பார்வைக்காக பொதுமக்கள் அஞ்சலிக்காக வந்து கொண்டு செல்லப்படும் அப்படிங்குற சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் ரெஸ்டின் பி எஸ் விஜயகாந்த் சார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம்